வேவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வழமை போல ஒவ்வொரு வாரத்திலும் புனிதர்களை பற்றி அறிவதற்காக கலையகத்திலே எங்களோடு வந்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகள். அன்பான பிள்ளைகளே, வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், இன்னைக்கு எந்த புனிதரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்? ரைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதற்கு முன் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே புனிதர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு நான் கூறித்தந்தேன். ஆ, புனிதர்கள் என்பவர்கள் சாதாரணமாக நம்மை போல வாழ்க்கை நடாத்தி இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள், கடவுள் மீது விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவர்கள். எனவே மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நாளினுடைய புனிதராக நான் தியானிக்க உங்களுக்கு சொல்ல அழைப்பது புனித லூக்காவை பற்றி. யார் இவர் புனித லூக்கா, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நற்செய்தியாளர். எத்தனையாவது நற்செய்தி? மூன்றாவது நற்செய்தியை எழுதியவர் புனித லூக்கா. இவர் இயேசுவின் சீடரா? இல்லை, இயேசுவினுடைய சீடர் அல்ல. மாறாக பவுலடிகளாரோடு பயணங்களிலே இவர் போயிருக்கிறார். அப்போ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சிரியா நாட்டு அந்தியோக்கியாவை சேர்ந்தவர். இவர் ஜூதம் தழுவாத ஒருவர். இவர் புற இனத்தவர், வேற்றினத்தவர். ஆனால் இவருக்கு என்ன தெரிந்தது? கிரேக்க மொழி நன்றாகவே தெரிந்திருந்தது. எனவேதான் இயேசு ஆண்டவரை பற்றிய செய்தியை இவர் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபடுகின்றார். அன்பான பிள்ளைகளே, இவர் மருத்துவராக இருந்திருக்கிறார். இவர் ஓவியராகவும் இருந்திருக்கிறார். ரைட், மருத்துவ துறையிலே மிகுந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் தான் இவருடைய எழுத்திலே அல்லது இவருடைய நற்செய்தியிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இயேசுவினுடைய பல உவமைகளிலே குணமாக்குதல் என்கின்ற உவமையை இவர் கொண்டு வருகிறார். ஏன்? இவர் ஒரு மருத்துவராக இருந்ததனால் அந்த கலை ஆர்வம் இவருக்குள்ளே கலை ஆர்வம் இல்லை, மருத்துவ ஆர்வம் இவருக்குள்ளே இருந்ததனால் அதை அவர் தன்னுடைய நற்செய்தியிலே புதுமைகளிலே அவர் அதை மிகவும் முன்னுரிமைப்படுத்தி காட்டுகின்றார். சரிதானே? இவரை நாங்கள் நான் சிறந்த ஓவியர் என்று அழைக்கிறோம். ஏன் என்று சொன்ன அன்பான பிள்ளைகளை பாருங்கள், அன்னை மரியாளை பற்றி வரையப்பட்ட ஓவியங்களிலே முதலாக வரையப்பட்ட ஓவியம் புனித லூக்காவால் வரையப்பட்டது. அதிலேயும் சொல்லுகிறார்கள், அந்த சதாசகாய மாதாவினுடைய அந்த ஓவியத்தை இவரே வரைந்தார். அது இன்றும் பலராலும் மதிக்கப்படுகின்ற புதுமை நிறைந்த ஒரு ஓவியமாக இருப்பது இவர் வரைந்த அந்த ஓவியம். அன்னைமரியாளை பற்றிய ஓவியங்களுக்கு சான்று இவருடைய ஓவியங்களாக இருக்கின்றது. இவர்தான் மூன்றாவது நற்செய்தியை எழுதியிருக்கிறார். இந்த நற்செய்தி மிகவும் ஒரு ஆழமான, அதே வேளையிலே ஆழமான பல கருத்துக்களை கொண்டு வருகின்ற நற்செய்தியாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியை இவர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 65 தொடக்கம் 85 ஆண்டுகளுக்குள்ளே எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவருடைய விசேடத்தன்மைகள் என்னது? இவருடைய விசேடத்தன்மைகள் தான் நான் ஏற்கனவே கூறியது போல, இவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார், ஓவியராக இருந்திருக்கிறார், கிரேக்க மொழி தெரிஞ்சவராக இருந்திருக்கிறார். எனவே இவர் தன்னுடைய எழுத்துக்களிலே இவற்றை மிகவும் தத்ரூபமாக காட்டியிருக்கிறார். ஃபாதர், இவரது நற்செய்திக்கு வேறு பெயர் இருக்கா? இவருடைய நற்செய்தியை பல பெயர்களால் அழைக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தமும் இருக்கிறது. இவை பெண்களின் நற்செய்தி என்று அழைக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், சக்கரியாவுக்கு எப்படி வானதூதர் வந்து உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னாரோ அதுபோல அன்னை மரியாளுக்கு சொல்லுகிறார், பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறார். அன்னை மரியாளினுடைய பாடல், இன்னுமாக காணாமல் போன மகன் உவமையைப் போல
காணாமல் போன நாணயத்தை எவ்வாறு அந்த பெண் தேடினார் என்று பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். இவருடைய நற்செய்தியிலே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இவரை சபத்தின் நற்செய்தி, இவருடைய நற்செய்தியை சபத்தின் நற்செய்தி என்று அழைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கற்பித்து கொடுத்த சபம், இன்னுமாக சபத்தினுடைய உவமைகள் என்று பல உவமைகளை இவருடைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். இவருடைய நற்செய்தியை புற இனத்தாரின் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் இவர் நற்செய்தியை புற இன கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்றார். விளங்குகிறதானே? இவருடைய நற்செய்தியை பாவிகளின் நற்செய்தி என்று அழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பாவிகள் சமுதாயத்தாலே விளக்கப்பட்டிருந்தவர்களுக்கு இவர் தன்னுடைய நற்செய்தியிலே முன்னுரிமை கொடுக்கின்றார். இவருடைய நற்செய்தியை தூயாவியாரின் நற்செய்தி என்று அழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தூயாவியாருக்கு இவருடைய நற்செய்தியிலே முன்னுரிமை கொடுக்கிறார். தூய ஆவியும் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமையும் மேல் நிழலிடும் என்று இவ்வாறு தூயாவியானவருக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். இவருடைய நற்செய்தியை இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கிறார்கள். ஏனென்று தெரியுமா? சொல்லியலுமா? ரைட். ஊதாரி பிள்ளையினுடைய உவமை இவருடைய நற்செய்தியில் மட்டும்தான் காணப்படுகிறது, வேறு எந்த நற்செய்தியிலும் இல்லை. விளங்குகிறதானே? பாருங்கள், அதில் அந்த சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் எழுந்திருக்கக்கூடிய பல கதைகளில் கவிதைகளில் மிகவும் சிறந்ததாகவும் கவிநயம் மிக்கதாகவும், ஏன் ஒரு ஓவிய கவிநயம் மிக்கதாகவும் இருக்கின்ற ஒரு பகுதி என்று சொன்னால் அது ஊதாரி பிள்ளையின் உவமைதான். எனவே அவ்வளவு தூரத்திற்கு இன்றைக்கும் நாம் வாசித்தால் நமக்கு பல அர்த்தங்களை கொண்டு வருகின்ற அந்த உவமையை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய நற்செய்தியை மகிழ்ச்சியின் நற்செய்தி என்று அழைக்கிறார்கள். ஏன்? பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்தே அமைதி என்கின்ற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். இவ்வாறு மகிழ்ச்சியையும் அமைதியையும் மனித மனங்களிலே கொடுக்கிறார். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூவிலகில் நல்மனிதருக்கு அமைதி. மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கின்ற நற்செய்தியாக இவருடைய நற்செய்தி இருந்து வருகிறது. இவரை சொல்லுகிறார்கள் தூய ஆவியாரின் பேனா என்று சொல்லுகிறார்கள். புனித லூக்காவை சொல்லுகிறார்கள் தூய ஆவியாரின் பேனா. ஏன் என்றால் இவர் இரண்டு புத்தகங்களை எழுதினார். ஒன்று லூக்கா நற்செய்தி, அடுத்தது திருத்தூதர் பணிகள் நூல். இரண்டு நற்செய்திகள், இரண்டு புத்தகங்களிலும் தூய ஆவியானவரனுடைய செயல்பாட்டின் வழியாக இவர் எழுதிய விடயங்கள் பல இருக்கிறது. வேற ஏதாவது நீங்க கேட்க போறீங்களா? ஃபாதர், இவர் நற்செய்தி எழுதுவதற்கு எங்கிருந்து இவருக்கு தகவல்கள் கிடைச்சு? மிகுந்த ஒரு நல்ல கேள்வி. இயேசுவோடு இவர் இருக்கவில்லை, யூதராகவும் இருக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் எங்கே இருந்து இவருக்கு தகவல் கிடைத்திருக்கும்? இவருக்கு தகவல் கிடைத்தது அன்னை மரியாளிடம். இவர் புனித பவுலடிகளாரோடு மிகுந்த தொடர்பு வச்சிருந்தார், நற்செய்தி பணிகளிலே ஈடுபட்டிருந்தார். அதோடும் அது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. புனித பவுலடிகள் வழியாக அதை அறிந்து கொண்டும் இருந்தார். எனவே இவர் எங்கே இருந்து தகவலை பெற்றார்? இயேசுவினுடைய பிறப்பை பற்றி, இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றிய தகவல்களை எல்லாம் அன்னை மரியாளிடமிருந்து இவர் பெற்றிருந்தார். யாரிடமிருந்து? அன்னை மரியாளிடமிருந்து இவர் பெற்றிருக்கிறார். எவ்வாறான தகவல்? எப்படி அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை நிகழ்ந்தது? கபிரியல் சமணசானவர் வந்தது எவ்வாறு? கபிரியல் சமணசானவர் அன்னை மரியாளுக்கு இந்த மங்கள வார்த்தையை சொல்லி எவ்வாறான வாக்குறுதிகளை கொடுத்தார் என்பது. அதற்கு பிறகு எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்க சென்றது, ரைட். மூன்று, அதுக்கு பிறகு அன்னை மரியாளினுடைய பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்கின்ற அந்த பாடல். அதற்கு பிறகு இயேசுவினுடைய பிறப்பு வரலாற்று சான்றுகளோடு கூறுகிறார். இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லலாம். அதற்கு நான் வருகிறேன், அவரை பற்றி, வரலாற்றை பற்றி சொல்லுவதற்கு. ஏன் இவரை நாங்கள் வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லுகின்றோம்? திருமுழுக்கு யோவான் வருவதற்கு முன்
வரலாற்று பின்னணி என்ன என்று காட்டுகிறார். இயேசுவினுடைய பிறப்புக்கு முன் யார் அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்தது என்று சொல்லுகிறார். அகஸ்து சீசர் ஆட்சி செய்கின்ற அவருடைய காலத்திலே கணக்கெடுக்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியராக இவர் இருக்கிறார், வரலாற்று சான்றுகளோடு காட்டுகிறார். விளங்குதான். அதற்கு பிறகு இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய பிறப்பில் நடந்தது, நிறையர்களுடைய வருகை, வானதுவர்களுடைய பாடல், இவை எல்லாவற்றையும் இவர் எடுத்து காட்டுகின்ற அதே வேளையிலே இயேசு காணாமல் போனதையும் இவர் காட்டுகின்றார். இவை எல்லாமே இவருடைய நற்செய்தியிலே காணப்படுகிறது. எங்கே இருந்து தகவலை பெற்றுக்கொண்டார்? அன்னை மரியாவிடம் இருந்து இவர் தகவல்களை பெற்றுக்கொண்டார். பாருங்க, இவரை ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று நான் சொன்னேன் தானே. ஏன் என்று சொன்னால், அன்பான பாருங்க சகோதர பிள்ளைகளே, இவர் வரலாற்றை, மீட்பு வரலாற்றை மூன்று பகுதிகளாக பிரித்து காட்டுகிறார். முதலாவதாக திருமுழுக்கு யோவான் வரை இருக்கின்ற காலம், இஸ்ரேலை ஆண்டவர் அழைத்ததிலே இருந்து, இஸ்ரேலை இனத்தை அழைத்ததிலே இருந்து திருமுழுக்கு யோவான் மெசியாவுக்கு முன்னோடியாக வந்த இதற்கு இடை அந்த காலம். எனவே இந்த காலத்தில் இருந்து இயேசுவுக்கு, இயேசுவினுடைய காலம் வருவதற்கு முன் இதற்குள்ளே என்னவாறாக இந்த மாற்றம் நிகழ்ந்தது, டிரான்சிஷன் நிகழ்ந்தது என்பதை அன்னை மரியாள் மீது தூயாவியானவர் வருவதிலே இருந்து காட்டுகிறார். விளங்குதான். இஸ்ரேலிலிருந்து இயேசு வரைக்குள்ள, அதாவது திருமுழுக்கு யோவான் வந்து முன்னறிவிக்கிறது. எனவே அந்த பகுதிகளை எல்லாம் இவர் இந்த தூயாவியானவருடைய வருகை அன்னை மரியாளின் மீது நிகழ்ந்ததன் வழியாக புதியதொரு ஆரம்பத்தை காட்டுகிறார். அதற்கு பிறகு முதலாவது இஸ்ரேலிலிருந்து திருமுழுக்கு யோவான் வரை இருக்கிற அந்த காலம், அதற்கு பிறகு இயேசுவின் காலம், இதற்குள்ளதான் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. இஸ்ரேலில் இருந்து இயேசு வருவதற்கு தூயாவியானவர் அன்னை மரியாள் மீது பொழியப்பட்டது. அதற்கு பிறகு இயேசுவினுடைய காலத்தில் இருந்து திருச்சபை மலர்ந்த காலம், அதிலேயும் தூயாவியானவருடைய வரவு நிகழ்கிறது. என்ன, எங்கே தூயாவியானவர் வந்தார்? பெந்தகோஸ்தே நாளன்று. அது எங்கே காட்டப்பட்டிருக்கிறது? திருத்தூதர் பணியிலே காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், லூக்கான செய்தியிலே தூயாவியானவர் அன்னை மரியாள் மீது பொழியப்பட்டதையும், திருத்தூதர் பணியிலே புதிய திருச்சபையை உருவாக்குவதற்கு தூயாவியானவர் அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் பொழியப்பட்டதையும் காட்டி வரலாற்றை அவர் சேர்த்து விடுகிறார். இவர் திருத்தூதர் பணியை எழுதாமல் விட்டிருப்பேராக இருந்தால் திருச்சபையினுடைய ஆரம்ப வரலாறு நமக்கு இல்லாமல் போயிருக்கும். எனவே இது ஒரு வரலாற்று புத்தகம், திருத்தூதர் பணி. அதை அவர் அழகாகவே செய்து முடிக்கிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய எழுத்திலே அன்பான பிள்ளைகளே, இயேசுவினுடைய வாழ்வு எருசலேமில் தொடங்கி ஜெருசலேமையே மையமாக வைத்ததாக இவர் காட்டுகிறார். இவர் எப்பொழுதும் பாவிகளுக்கும் பலவீனர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய நற்செய்தியில் முன்னுரிமை கொடுத்ததனால் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டே இருப்பார். மகிழ்ச்சி, விடுதலை என்பவற்றை இவர் அடிக்கடி மக்களுக்கு காட்டுவார். இவரும் ஆபிரகாமின் மகன்தானே என்று விளிம்பிலே இருந்தவர்களுக்கு எல்லாம் வாழ்வை கொடுக்கிறவராக இவர் தன்னுடைய நற்செய்தியிலே முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, வேற ஏதாவது கேட்க போறீங்களா? இவர் கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் என்ன? ரைட், இவர் கற்பிக்கும் வாழ்க்கை பாடங்களை பற்றி நாங்கள் தியானிப்பதற்கு முன், அதை பற்றி சொல்லுவதற்கு முன், அன்பான பிள்ளைகளே பாருங்க, லூக்கா நற்செய்தியாளர் இந்த திருத்தூதர் பணி நூலில் முக்கியமான சில விடயங்களை அவர் இந்த லூக்கா திருத்தூதர் பணிகள் நூலில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திருச்சபை எவ்வாறு பரம்பலடைந்தது, ஜெருசலேமில் இருந்து யூதேயா சமாரியா உலகின் கடையெல்லை வரை எவ்வாறு இந்த நற்செய்தி பரம்பலடைந்தது என்பதை இவர் காட்டுகிறார். ரைட், எனவே இப்படியான ஒரு புனிதருடைய வாழ்க்கையில்
இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? முதலாவதாக புனித பவுலடிகளார் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், லூக்கா என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு மிகவும் துணையாக இருக்கிறார். நாமும் நற்சான்று பெற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட், நாங்கள் நற்சான்று இன்னொரு ஆள் நம்மளை பற்றி நற்சான்று சொல்ல வேண்டும். விளங்குதானே? ரைட். முதலாவது. இரண்டாவது பாருங்க, துன்பத்தில் புனித பவுலடிகளாரோட துணை இருந்திருக்கிறார். புனித பவுலடிகளார் சிறையில் இருந்த பொழுது இவர் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். நாங்கள் பாருங்கள், சில வேளைகளில் நம்மளோட வாழ்க்கையில் மற்றாக்கள் துன்பத்தில் இருக்கக்குள்ளே நாங்கள் துணை நிற்க மாட்டோம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? துணை நிற்க வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் நம்முடைய துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவினுடைய நற்செய்தி பரவுவதற்கு துணை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் சீடராக இல்லாது விட்டாலும் தன் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவர் என்ன செய்கிறார்? இயேசுவை அறிந்தார், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார். எனவே நாங்களும் புனித லூக்காவை பின்பற்றி இயேசுவை அறியவும் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாங்கள் முன்வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும். இயலுமானவற்றை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது இவருடைய பாடம். ரைட். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய வீட்டில், நம்முடைய பங்கில், நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் திருமறை சம்பந்தமான, திரு அவை சம்பந்தமான வரலாற்று சான்றுகளை நாங்கள் பேணி காக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது என்று உப்பை போல புளிக்காரத்தை போல நாங்கள் துலங்க வேண்டும். மற்றவர்களுக்கு அர்த்தம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். பாருங்கள், விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அன்பான பிள்ளைகளே, லூக்கான செய்தி, லூக்கா என்பவருடைய முதலாவது எழுத்து, திருத்துதர் பணி, லூக்கான செய்தியாளர்னுடைய ரெண்டாவது புத்தகம். லூக்கான செய்தியாளர் இயேசுவினுடைய விண்ணேற்பத்தோடு அவருடைய லூக்கான செய்தியை நிறைவு செய்கிறார். அதை திருத்துதர் பணியிலே மீண்டும் அதை ஆரம்பித்து, விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசுவினுடைய தூயாவியானவருடைய வருகை இல்லையா? எனவே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எங்கேயும் போக வேணாம், ஜெருசலேமில் தங்கியிருங்க, தூயாவியானவர் வருமட்டும். அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள், தூயாவியானவர் வருகிறது. அவருடைய புத்தகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது புத்தகத்திலிருந்து திருத்துதர் மணி ரெண்டாவது புத்தகத்திற்கு வருகிறது. எனவே விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உலகினுடைய கடையெல்லையாக அந்த நேரத்திலே கருதப்பட்ட ரோமா புரி மட்டும் இவர் நற்செய்தியை கொண்டு போய் எப்படி போனது என்று காட்டுகிறார். இன்னும் அவருடைய நூல் முடிவுக்கு வரவில்லை. அந்த நூலை முடிக்க வேண்டியது யார்? நீங்களும் நானும். நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நான் இந்த நற்செய்தியின் நிமித்தம் என்ன செய்கிறேன்? விளங்குறதானே? இந்த நற்செய்தியை நான் எவ்வாறு பிறருக்கு கொண்டு செல்லுகிறேன்? இந்த நற்செய்தியை நான் பரப்புவதற்கு என்ன முயற்சி செய்கிறேன்? இவற்றை நாம் ஒவ்வொருவரும் புதிய நூலாக எழுத வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளராக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே இவருடைய பல லூக்கான செய்தியாளனுடைய இந்த பல அம்சங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே நாங்கள் ஒரு நற்செய்தியை, ஒரு நூலை, இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் தந்த அந்த அனுபவத்தை நாங்கள் எழுதுவதற்கு
முயற்சிக்க வேண்டும். இவருடைய நற்செய்தியில் இருக்கின்ற பல பாடல்கள், விசேடமாக அன்னை மரியாளனுடைய பாடல், சக்கரியாவினுடைய பாடல், அது மாதிரி சிமியோன் ஜேசு ஆண்டவரை கையில் ஏந்தி பாடிய ஆண்டவரே இப்போது மடியானை அமைதியாக போகவிடும் என்கின்ற இந்த பாடல்கள் நம்முடைய நாளாந்த சபத்திலே பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான பாடல்களாக இருக்கிறது. எனவே விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று இயேசுவை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த பாடல், அன்னை மரியாளினுடைய விடுதலை செய்தியை அவள் பாடு, அன்னை மரியாள் பாடுகின்ற அந்த புரட்சி பாடலை, அதே வேளையில் சிமியோன் ஒவ்வொரு நாளும் இரவு சபத்தில் இருக்கிறது தான் சிமியோனுடைய பாடல், மாலை சபத்தில் இருப்பது தான் அன்னை மரியாளினுடைய பாடல். அதன் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேஸ்பரில் மாலை ஆராதனையில் பாடுவோம், என்னான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை சபத்தில் இருக்கிற பாடல் தான் என்ன பாடல், இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் என்கின்ற பாடல். இந்த மூன்று பாடலும் நமக்கு விடுதலை செய்தியை தருகின்றவையாக அமைகிறது. எனவே புரிஞ்ச லூக்கா நற்செய்தியாளர்னுடைய இந்த நற்செய்தியினுடைய உட்கட்டமைப்பில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பழகி கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இவர் கடவுள் தருகின்ற அந்த விடுதலையை நமக்கு காட்டுகிறார், இயேசுவை நமக்கு காட்டுகிறார். கடவுள் தந்த விடுதலை யார், இயேசு. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஆகியவற்றை கொண்டு இயேசு ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே முன்மாதிரியாக கொண்டு வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வேறு ஏதாவது கேட்கறதுக்கு இருக்குதா? ரைட். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக நாம் இன்னும் ஒரு புனிதரை பற்றி அறிவதற்கு முயற்சி செய்வோம். இன்றைய நாளிலே கற்றுக்கொண்ட இந்த புனிதருடைய வாழ்க்கை பாடம் நமக்கும் பாடமாக அமைந்திட நாம் முயற்சிப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ஃபாதர்.